மாநில உலக போலீஸ் அதிகாரியை அடைச்சு வச்சு இப்படி அக்கிரமம் பண்ணா ஒன்னு சொல்றேன், இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை விட பயங்கரத்தான் நான் சந்திச்சிருக்கிறேன் மிஸ்டர் கோகுல்நாத். ஆண்டவனே என் கண்ணு முன்னால வந்தாலும் அவனையும் உள்ள அடைச்சு வச்சுட்டு நான் ஆண்டவன் ஆயிடுவேன். எனவே நீங்க உள்ள இருந்தாலும் வெளியில உங்க எல்லா வேலைகளையும் நான் ரொம்ப ஒழுங்கா செய்யறேன். இந்த இன்டர்நேஷனல் ஸ்மக்லர் ஜெகதீஷ் எல்லா விஷயத்திலும் எக்ஸ்பர்ட். ஓகே, நீங்க உங்க ஹெல்த்த பாத்துங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். பார்த்தமா, பாய். சாரி தடியா, நீ ஜாலியா இருக்க நேரத்தை நான் கெடுத்துட்டேன். எனக்கு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்ற, அதுக்கப்புறம் சில கேள்விங்க கேட்கிற, ஒழுங்கா பதில் சொல்லிடு. ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். போலீஸ் கோஷ்டியோட டிஎஸ்பி உங்களை ரவுண்ட் அப் பண்ணும் போது நீ சில ஆட்களோட தனியா ரூம்ல இருந்த, அங்கேதானே டிஎஸ்பியை சுட்டு தழுந்த. அந்த கடவுளை நீ சுட்டதுக்கு நான் உன்னை கைமா பண்ணல. கொஞ்சம் விஷயத்த நான் சொல்றேன், டிஎஸ்பி சார நான் சொல்லல, ஜெகதீஷ் தான் சுட்டாரு. ஜெகதீஷ், அந்த கொலை எப்படி நடந்தது? அங்க போலீஸ் வந்தது எங்களுக்கே தெரியாது. நானும் எங்க பசங்களை தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஜெகதீஷ் சார் அந்த ரூமுக்குள்ள வந்தாரு. இன்டர்போல் ஆபீசரா நடிச்சு ரொம்ப சாமர்த்தியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏமாத்திட்டேன். இனிமே உன் நாடகம் நடக்காது ஜெகதீஷ். என் நாடகம் என்னைக்கு நடக்கும் மிஸ்டர் அலெக்சாண்டர்? அதுக்கு முடிவே கிடையாது. அநியாயமா வந்த சின்சியர் ஆபீசரை சுட்டுட்டாங்க. வாட் எ ஜென்டில்மேன் ஹி வாஸ். சார், நடந்ததை எல்லாம் நீ அப்படியே வந்து போலீஸ் கிட்ட சொல்லணும். வாக்குமூலத்திலே ஜெகதீஷ் பத்தி ஒரு விஷயம் கூட விடக்கூடாது. என்ன? டிஎஸ்பி கொன்னது நான் தான் கிளியரா சொல்லிட்டு இல்ல? சொல்லாம இருந்தா கொல்லாம விடமாட்டாம போல இருக்கு சார். அவளை உண்மையை நான் கக்காம இருந்தா இப்போ உங்ககிட்ட உயிரோட ஆஜராயிருக்க முடியாது. சோ உனக்கு உயிர் மேல ஆசை. எனிவே நடந்து போச்சு, விளையாட்டா நம்ம நினைச்ச ராஜா இப்ப விபரீதமாயிட்டான். ஆல் ரைட், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரஞ்சித், கொஞ்ச நாளைக்கு முன்னாலே 2 குழந்தைகளை கூட்டிட்டு வந்து ராஜா போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தானே, அந்த குழந்தைகளை கூட டிஎஸ்பி சென்ட் மேரிஸ் கான்வென்ட்ல சேர்த்தார்ல, அந்த குழந்தைகள் எனக்கு வேணும். அங்கிள், நீங்க ராஜா மாமாக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா? இல்ல, உயிர் சின்னதாங்க. அவன் உடனே அவளை கூட்டிட்டு வச்சான, வாங்க போலாம். சார், வெளியே ஜானா தந்திருக்கான். ஜே ஜேயா? ஆமா சார், அந்த டைரி அவங்களே இருக்கதான் சொல்றான்.
டைரி அவன் கையில தான் இருக்கா? யாரா இருந்தாலும் சரி, உடனே ஹாலுக்கு கூட்டுவா. கமன். ஜே ஜே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். எப்படி சுகமெல்லாம்? பார்த்ததுக்கு அப்புறமா கேக்குறிய? கால் சுகம் இல்ல, ஆள் பரவாயில்ல. உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே, என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா? வெரி சாரி ஜே ஜே. சாரி சுலபமான வார்த்தை. தட்ஸ் ஆல் ரைட். இப்ப உனக்கும் எனக்கும் ஒரு டீல். இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது, லம்பா கொடுக்கணும். விஷயத்துக்கு வா. அந்த டைரி உங்ககிட்ட இருக்கா? சரக்கு இல்லாம பேசறதுக்கோ, வக்கீல் இல்லாம உங்களை சந்திக்கிறதுக்கோ நான் என்ன முட்டாளா? மிஸ்டர் ஜெகதீஷ். என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாருடைய ஜாதகமும் என் கையில. அதுக்கப்புறம் உங்க பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியாதா? எல்லாமே அந்த டைரியில இருக்கே. பணம் எவ்வளவு கேட்கிறேன்? நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல. ஒரு 10 லட்சம். 10 லட்சமா? ஏன் குறைச்சல? நொண்டி ராஸ்கல், எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன். பைத்தியமா உனக்கு? நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல. அவன் சுட பாக்குறியே? அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும். என்ன விலையானாலும் தைரிய வாங்க பாரு. குமார், கெட் பேக். ராதா சொல்றதா? சரி, ஓகே. தைரிய கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்கிக்க. 10 லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கறத நான் தான் சொல்லுவேன். தைரிய யார்கிட்ட கொடுப்பேங்கறத நான் தான் சொல்லுவேன். ஆல் ரைட், தைரிய யார்கிட்ட கொடுப்பேன்? 10 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க. தனியா தான் அனுப்பணும், அப்பதான் டைரி கிடைக்கும். ஏன் இந்த பொண்ணு கிட்ட? இந்த கூட்டத்திலேயே இந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு நான் ஏற்கனவே சொன்னேனே. ஓகே, இடத்தையும் நேரத்தையும் சொல்லு. எடுத்து அப்புறமா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம் தான். கோகு சார், இன்ஸ்பெக்டர் வர்மா வரார். அப்படியா? எல்லாரும் ரூம் போங்க. அவுட் ஆஃப் எவ்ரிபடி. நீ மேல போயிரு, அப்புறம் பேசலாம். ஹலோ மிஸ்டர் வர்மா, வாங்க. என்ன விஷயம்? டாடி! ரவி! நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா. அம்மா, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? யாரும் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா. ஓகே சார், அப்ப நான் வர்றேன். ஓகே, போனதெல்லாம் போகட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் தான் உங்க அப்பாங்கிறது தெரியவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். டாடிக்கு கிஸ் இல்லையா? குட் குட். உங்க பழைய இடத்துல போய் உட்காந்துங்க. போங்க போங்க. ஜே ஜே, லைன் கிளியர், புறப்படு. அதா குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஜெகதீஷ் இங்க புதைக்கிட்டா. அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்காங்க சொல்லு, இப்ப போய் கொண்டு வந்துடுற. ஸ்பெக்டிங். ஜெஜே, 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 ஜெஜே. ம்ம்